உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சும நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம். மேலும் விவரங்களுக்கு 9789251125. திருக்குறளை இழிவுபடுத்திய ஆளுநரை கண்டித்து அரவணையிலே இங்கே கண்டன போராட்டத்தை தலைமையிட்டு நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா பழ நெடுமாறன் அவர்களுக்கும், சிறப்பான கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய ஐயா பழ கருப்பை அவர்களுக்கும், தோழர் தொழிலன், தோழர் ரசிகரன், தோழர் நிசாமுதீன் உள்ளிட்ட அனைவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கும் மேற்பல் நிலைக்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆளுநர் என்ற பதவியை வைத்துக் கொண்டு தமிழை, தமிழ் மொழியை, தமிழ் இனத்தை இழிவுபடுத்துகின்ற வேலையை தொடர்ச்சியாக ஒரு ஆளுநர் செய்து வருகின்றார். தனது பதவியை ஒரு கவசமாக பயன்படுத்திக் கொண்டு இதுபோல ஒரு இனத்தை கொச்சைப்படுத்துகின்ற அவரது செயலை இதற்கு மேலும் நம் அனுமதிக்க முடியாது. தமிழர்களுடைய வரலாறை திணித்தது, தமிழர்களுடைய தத்துவத்தை, தத்துவ கோட்பாட்டை திருப்பி சமாதானம் என்று நம் மீது திணித்தது, திருக்குறளை அது வடமொழியில் இருந்து வந்தது என்று தமிழையும் தமிழ் இலக்கிய மரபையும் தமிழ் தத்துவ மரபையும் இழிவுபடுத்தி தெளிவுபடுத்துகின்ற ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு ஆளுநர் செய்வது என்பது குற்றச்செயலாகத்தான் பார்க்க முடியும். ஆகவே அவர் மீது வழக்கை பதிவு செய்வதற்கும் அவரை தமிழகத்தை இழிவு செய்வதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்குரிய அனைத்து காரியங்களும் அவர் செய்து வருகின்றார். அவர் பள்ளிக்கூடத்தில் படித்து பொழுது திருக்குறளை முறையாக படித்தாரா என்று எனக்கு தெரியாது. திருக்குறள் என்கின்ற பெயரை கேள்விப்பட்டிருக்காரா என்று தெரியாது. அவர் மேடையில் அடுத்த முறை மேடையில் பேசும்போது 20 திருக்குறளால் அடுத்த முறை ஒழுங்காக முறையாக பேப்பரை வைக்காமல் வாசித்து காட்டுவாரா என்பது எங்களுக்கு தெரியாது. அது இப்படி எந்த புலமையும் இல்லாத ஒருவர் தமிழ் இலக்கிய மரபின் மீதும் தமிழ் தத்துவ மரபின் மீதும் ஒரு தாக்குதலை செலுத்துவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அதிகார பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அதற்குரிய பணிகளை செய்ய வேண்டும். இங்கு நீட் விளக்கு என்கின்ற மசோதாவை நிறைவேற்றிருக்கிறார்கள். 18 மசோதாக்கள் அவரது அலுவலகத்திலே காத்து கிடக்கின்றன. உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது, ஆளுநர் என்பவர் உச்சநீதிமன்ற அல்லது நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு அப்பாற்பட்டவர் அல்ல என்று சொல்லிவிட்டது. ஆகவே அந்த பணிகளை எல்லாம் செய்யாமல் தமிழகத்தையும் தமிழ் மொழியையும் இழிவு செய்யக்கூடிய ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்வார் என்றால் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது. அப்படியான வாய்ப்பு ஒன்று இருக்கும் என்றால் அதை தமிழக அரசு விரைந்து முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அது அவர் மீது வழக்கை பதிவு செய்வது என்றும் இனத்தினுடைய மானத்தை காப்பது, இனத்தினுடைய வரலாறை காப்பது, இனத்தினுடைய தத்துவ மரபை பாதுகாப்பதற்குரிய பணியாகத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு 5 ஆண்டுகளுக்காக ஒரு அது பதவியில் வந்து அமரக்கூடியவர் இந்த 5000 ஆண்டு வரலாறு கொண்ட இனத்தை இழிவுபடுத்துவதை எவ்வளவு பொறுத்துக் கொள்வது. ஆகவே அவர் மீது வழக்கை பதிவு செய்யக்கூடிய ஒரு சட்ட நடவடிக்கையை அரசு மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தால் அது விரைந்து முன்னெடுக்க வேண்டும். அதுவரையில் இந்த ஆளுநர் மாளிகைக்கு செல்லக்கூடிய குடிநீரையும் மின்சாரத்தின் அரசு உடனடியாக நிறுத்திட வேண்டும். அவருடைய செலவினங்களுக்கு தமிழ்நாடு இனிமேல் பொறுப்பேற்க முடியாது என்று அறிவித்துவிட வேண்டும். அது தமிழகத்தையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் தமிழ் இலக்கியத்தையும் தத்துவ மரபுகளை எல்லாம் இழிவு செய்து ஒருவர் இந்த மண்ணிலே வாழ முடியும், அதிகாரத்தை கோரச்ச முடியும் என்றால் அதை தடுத்து நிறுத்துகின்ற கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது. ஐயா பலவருக்கே அவர்கள் சொன்னதைப் போல கட்சி என்கின்ற சிறைக்குள் அடங்காமல் கட்சி கடந்து தமிழினமாய் ஒரு ஒற்றுமையோடு நாம் கலந்தாட வேண்டிய ஒரு நோக்கத்தை ஆளுநருடைய செயல்பாடு நமக்கு கொடுத்திருக்கு. ஆகவே அன்பான தோழர்களை இது துவக்க போராட்டம் நமக்கு இருக்க வேண்டும். பெருந்தவராக 900,000 தமிழர்களை ஒன்று திரட்டி இந்த ஆளுநரை இங்கிருந்து வெளியேற்றி இந்த ஆளுநர் மாளிகையை ஐயா சொன்னதைப் போல ஒரு மருத்துவமனையாக மாற்றுகின்றவரை நமது போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கண்டன கூட்டத்தில் எங்களுக்கு கருத்து பதிவு செய்து கண்டறிந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.